வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக மதோசினியுடன் நான் டொனிட்டா. காணாமலாக்கப்பட்ட உறவுகளை மீட்டுத்தர வலியுறுத்தி காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளால் ஜாழ்ப்பாணத்தில் ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தன் ஆலய பின் வீதியில் அமைந்துள்ள நெல்லை ஆதீனம் முன்பாக இன்று காலை 9 மணியளவில் இந்த கவனயீர்ப்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது எங்கள் பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படையுங்கள், எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வேண்டும், தமிழர்களுக்கு ஒரு நீதி, சிங்களவர்களுக்கு ஒரு நீதியா, மனிதாபிமானத்துடன் எமது பிள்ளைகளை விடுவியுங்கள், இனியும் காலம் தாழ்த்தாத பிள்ளைகளை எங்களிடம் ஒப்படையுங்கள் உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் காணாமலாகப்பட்ட பிள்ளைகளை கணவன்மாரை தங்களிடம் ஒப்படைக்க உரிய நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் புதிய முதல்வராக சட்டத்தண்ணி விஸ்வலிங்க மணிவண்ணன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் முதல்வர் இம்மானுவேல் ஆனோல்டை விட ஒரு மேலதிக வாக்கை பெற்று சட்டத்தணி மணிவண்ணன் ஜாழ் மாநகர சபை முதல்வராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதன் மூலம் ஜாழ்ப்பாணம் மாநகர சபையின் 23வது முதல்வராக சட்டத்தணி விஸ்வலிங்க மணிவண்ணன் பதவியேற்றுள்ளார். ஜாழ் மாநகர சபையில் இன்று காலை இடம்பெற்ற வாக்களிப்பில் மாநகர சபையில் அங்கம் வகிக்கும் 45 உறுப்பினர்களில் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 10 உறுப்பினர்கள் மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் 10 உறுப்பினர்கள் உட்பட 21 உறுப்பினர்கள் மணிவண்ணனுக்கு ஆதரவு வழங்கினார்கள். தமிழரசு கட்சியின் உறுப்பினர் மகாலிங்கம் அருள்குமரன் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 3 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 14 உறுப்பினர்களும் தமிழர் விடுதலை கூட்டணியின் 1 உறுப்பினரும் உள்ளடங்கலாக 20 உறுப்பினர்கள் ஆனோல்டுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். மேலும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் மகாலிங்கம் அருள்குமரன் மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 3 உறுப்பினர்கள் நடுநிலை வகித்தனர். இதனையடுத்து 1 வாக்கு வித்தியாசத்தில் சட்டத்தரணி விஸ்வலிங்க மணிவண்ணன் ஜாழ் மாநகர சபையின் 23வது முதல்வராக தெரிவானார். இந்நிலையில் முதல்வர் மணிவண்ணன் தலைமையில் கூடிய மாநகர சபை அமர்வில் உதவி முதல்வர் ஈசனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர தீர்மானிக்கப்பட்ட போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதை தொடர்ந்து சபை அமர்வை முதல்வர் மணிவண்ணன் ஒத்திவைத்திருந்தார். அமைச்சர் பதவியிலிருந்து தான் ராஜினாமா செய்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்திகளில் எந்த விதமான உண்மையும் இல்லை என நீதியமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி தெரிவித்துள்ளார். நீதியமைச்சர் அலிசப்ரி ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளித்துள்ளதாக அரசாங்கத்தின் உள்ளக தகவல்களை மேற்கோள் காட்டி ஆங்கில ஊடகம் ஒன்று அண்மையில் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்தோடு நீதி அமைச்சரின் பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக அவர் அமைச்சர் பதவியில் இருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்துள்ளதாக அண்மையில் செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வரும் நிலையில் இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு விளக்கம் அளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த பொறுப்பற்ற செய்திகளினால் குழப்ப நிலை தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரின் இணைப்பு செயலாளர் ஷமீர் சவாஹிர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாவனலை புத்தர் சிலை சேதமாக்கப்பட்டமை அடிப்படைவாதிகளின் நாசக்கார செயலாக இருக்கலாம் எனவும் இது தொடர்பில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மாகல்கந்தே சுதந்திர தேரர் கூறியுள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னதாக கண்டி மாவனிலை வீதியின் கிங்குல பிரதேசத்தில் அழுத்நுவர பகுதியிலுள்ள 2 புத்தர் சிலைகள் மீது இனந்தெரியாத நபர்கள் கற்களை வீசி கண்ணாடிகளை சேதப்படுத்தியுள்ளனர். இந்த இருவேறு சம்பவங்கள் குறித்து இதுவரை எவரும் கைது செய்யப்படாத போதிலும் குறித்த பிரதேசங்களில் நேற்று பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் தொடர்ந்தும் பேசிய மாகல்கந்தே சுதந்த தேரர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கூட இதே பகுதியில் புத்தர் சிலைகள் சேதமாக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக ஈஸ்டர் சம்பவம் இடம்பெற்றது. இப்போது மீண்டும் இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ள நிலையில் தற்போது இது தொடர்பில் நாம் கவனம் எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.